இன்னைக்கு டே 2ங்க. நைட்டு வந்து கூடலூரில் ஸ்டே பண்ணிட்டேன். அப்படியே இன்றைக்கி வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போயிட்டாங்க. நண்பர்களை பார்த்துட்டு, நண்பர்கள் மீன்ஸ் நம்ம உணவில் இருக்க நண்பர்களை பார்த்துட்டு, அடுத்து மசினக்குடி, அதுக்கப்புறம் பந்திப்பூர் போயிட்டு நம்ம ஈரோடு சத்தியமங்கலம் வழியாக நமக்கு வீட்டுக்கு போகிறதா பிளானுங்க. பிகாஸ் ஆஃப் எனக்கு இன்றைக்கி வேறு பிறந்த நாளில் போய் மாதிரி ட்ரிப்பு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. 28 வருஷமாக போகாத நான் இப்போ தான் கிளம்பி வந்திருக்கேன். சரியான சிட்டியாக இருக்குங்க கூடலூர். பாருங்கள் கடை வீதி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஊட்டி வந்துட்டால் இங்கிட்டு மறக்காமல் வந்துட்டு போங்க. இந்த இடத்துல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையாக இருக்குங்க இந்த இடம். பார்த்திங்கன்னா கேரளாங்க. கேரளா பார்ட்ரு கொஞ்சம் தூரத்தில், கர்நாடகா பார்ட்ரும் இருக்குது. ஓரளவு 3 ஸ்டேட்டும் கவர் ஆகுதுங்க இந்த பிளேஸில். இது எப்படா போகணும்? தேவர் சாலையா, மைசூர், சுல்தான் பத்தேரி. ஸோ ஐஸ் மூவ் ஆன் டு முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். சன்ரைஸ் ஆகலை இன்னும். மலைக்கு பின்னால் லைட்டாக சூரியன் ஒழிஞ்சிட்ருக்காப்புல. பயங்கரமான வியூ பாயிண்ட்டாக இருக்குங்க. வா, மார்னிங் வைஸில் ரைட் பண்ணுறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஸோ வைஸ் இது வரைக்கும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரோடெல்லாம் பக்காவாக இருக்குங்க. அங்கேக்கங்கே பெண்டு இருக்குது. நேற்று 2 டைமு வந்து நம்ம பிளாக் பெல் நம்மளை கீழே உள்காட்டிப்பாப்புல. பட் ஆனால் நம்ம தப்பிச்சோம். என்றைக்கு நம்மளை கைவிட மாட்டான் நம்ம பிளாக் பெல். மார்னிங்கே எழுந்து ஒரு இருட்டுக்குள்ளே ரைட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எழுந்திரிக்க முடியல. நேற்று மட்டும் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வித்தின் ஒரு 4-5 ஹவர்ஸில். ஸோ வந்து அவ்வளோவா எழுந்திரிக்க முடியல. இங்கே பாருங்கள் வயசு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். வாவ், நம்ம யானை நண்பர்கள் மலை மேலே ஏறுற மாதிரியே அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பாகவே இருக்குது ஏரியா ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள். அப்பா டே, என்னங்க மூங்கில்லாம் இப்படி இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. மூங்கில் காடுங்களே அப்படின்ற மாதிரி தான் பாட்டு ஞாபகம் வருது. அதுக்கு மேலே எனக்கு லைன் தெரியல. மூங்கில் காடுகள் பா ஏங்க இவ்வளோ காஞ்சி போயிருக்கு என்னன்னு தெரியல. இது பார்த்திங்க அப்படின்னா மைசூர் ரோடுங்க. கூடலூர் டு மைசூர் ரோடு. முதுமலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுங்க. எக்ஸ்ப்ளோர் லைஃப், வைல்ட் லிவிங், அதான் நம்மளோட மோட்டோ. ஏரியா ஃபுல்லாகவுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. சோலோ ரைட் பண்ணால் தான் நிறையா கற்றுக்க முடியும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இன்றைக்கி வந்திருக்கோம். சோலோ ரைட் அப்போ நிறையா பிரச்சனைலாம் வருங்க. அதை கண்டு மனம் தளர்ந்துடக்கூடாது. பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் மாதிரி தான் போயின்னே இருக்கணும். நம்ம எல்லா ஊரும் சுற்றுறனால அங்கே உள்ள மக்களோட மொழிகள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்து அந்த ஸ்லாங்கில் பேசிடுவேன். ஸோ எனக்கு மன்னிச்சிடுங்க. சோலோ ரைடு வந்தீங்க அப்படின்னா நிறையா யோசிக்கலாங்க. மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். எந்த ஃபோன் தொந்தரவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம இஷ்டப்படி போகலாம், இஷ்டப்படி வரலாம். இப்போ பாருங்கள், முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி போட பார்த்தாச்சு. யாரும் இல்லைங்க. ஸோ ஓடிடலாம் வேகமாக. மசினக்குடி காவல் நிலையம் எல்லை ஆரம்பம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கைஸ் இதெல்லாம் இலையுதிர் காடுகள். ஸோ இங்கே உள்ள மரங்கள்லாம் இலையை உதிர்க்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நம்ம சூரிய நண்பர் வேறு லெவலாக எட்டி பார்க்குறாப்புல மலைக்கு பின்னால். வனவிலங்குகளுக்கு சாலையை கடக்க அனுமதி உண்டு, ஸோ பொறுமையாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம ப்ரோ கால் பண்ணுறாப்புல இன்றைக்கி பர்த்டே விஷ் சொல்கிறதுக்காண்டி. ஸோ அட்டன் பண்ணி பேசிடுவோம். பக்கத்தில் வனவிலங்கு நண்பர்கள் எதுவும் வந்துட போகிறாங்க. பயமாக தாங்க இருக்குது. ஹலோ ப்ரோ சொல்லுங்க. நைட் ஆயிரும் நிதிஷ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிறந்த நாள். ஸோ நம்ம ப்ரோ வந்து நிதிஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விஷ் பண்ணுறாருங்க. ஃபஸ்ட்டு விஷ் தேங்க்ஸ் ப்ரோ. பொறுமையாகவே போவாங்க. ஏன்னா பார்க் வந்து ஒரு 8 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 7 o'clockலாம் ஷார்ப்பாக கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம டாப் பாக்ஸ் வேறு ஆடிக்கினே இருக்காங்க. சேடி ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா வெல்டிங் விட்டுருச்சு. ஸோ லக்கேஜ் எல்லாம் நம்ம ஷோல்டர் பேக்கில் எடுத்து மாட்டிக்கினேன் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோங்க. அந்த வேர்க்கட்டை உடஞ்சிருக்கலாங்க. அங்கேருந்து பார்க்க வந்து பிளாக் பேந்தர் மாதிரியே தெரிஞ்சுது. ஐயோ மாட்டணுமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்ரி திங் இஸ் பாசிபிள்ங்க இன் திஸ் வேர்ல்டு. மூவ் ஆன் வெரி ஃபாஸ்ட். காலம் கலந்துக்கிட்டே போயிட்டுருக்குங்க. ஏஜும் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம வேக வேகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பைக்கை வாங்க, ட்ராவல் போங்க, லைஃப் இஸ் ஒன்ஸுங்க. ஸோ என்ஜாய் எவ்ரி செகண்ட்ஸ். என்னடா அட்வைஸாக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இல்லைங்க, அட்வைஸ்லாம் சொல்லலை, என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். முக்கியமான யானை வழித்தடமா? என்னங்க முக்கியமான யானை வழித்தடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போக சொல்கிறாங்க. என்னங்க வந்து 2 நாள் ஆச்சுன்னா நம்ம வனவிலங்கு நண்பர்களை பார்க்கவே இல்லை. பாய் பாய் அண்ணன் வந்து நம்மளுக்கு பாய் சொன்னார். காய்ஸ் இங்கே ஏன் நிப்பாட்டுறேன் அப்படின்னா அங்கே ஒரு யானை நண்பர் இருக்கார் பாருங்கள். வனவிலங்குகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேங்க. சூப்பராக இருக்குது காய்ஸ். முதுமலைக்காடு அப்படின்னு நிறையா டைம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. வேறு லெவலாக இருக்குது. ஒரு அதிபயங்கரமான காடு மாதிரி தாங்க எனக்கு தோணுது. ரைட்டாக பயமாகவும் இருக்கும். நம்ம சோலோ ரைடு தான் வந்தோம். சூப்பருங்க, வேறு லெவலாக இருக்குது. நம்ம ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வந்தாச்சு. வாகனங்களே நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா யானை நண்பர்கள் இங்கே பாருங்கள். மான் 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 நண்பர்கள் பாருங்கள் இங்கே இருக்காங்க. ஆய் நண்பா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்க. ஸோ அப்படியே மூவ் ஆன் டூ நிப்பாட்டலாமா, போகலாமா நண்பர்கள்? ஆய் நண்பா, அவங்கள பார்க்க தான் நான் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்திருக்கேன். ஸோ வாய்ஸ் அவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணிட வேணாம். இங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு போர்டில் வச்சுருக்கேன், பார்க்குறாங்க பாருங்கள். என்னங்க ரகட் பாயா இந்த ஊரில் அவங்க ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. நம்ம போயிடுவாங்க. புலி, சிறுத்தை, காட்டெருமை, யானை, கரடி வாழும் பகுதி, வாகனத்திலிருந்து கீழே இறங்காதீர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம பிளாக்வால் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். பிகாஸ் ஆஃப் 411 சீசிங்க. அடர்ந்த காடு, நடுவில் ரோடு, நம்ம பிளாக்வால் நம்ம பிடிச்ச விஷயம். இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம எலிஃபண்ட் நண்பர் பக்கத்துலேயே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா யாரையுமே காணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளோ பண கஷ்டம். நண்பர்கள் ஏமாற்றம், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை குறைச்சிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ரிவர் ஒன்று ஓடுது சைடில். ஸோ அதான் நம்ம வனவிலங்கு நண்பர்களுக்கு ஒரு தாகத்தை தீர்க்கும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்குள்ளே 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டை தாங்க வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். கைஸ், நம்மளுக்கு 2வது விசேஷ் பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்மளோட சிஸ்டர், பாசம் நிறைந்த தங்கை. ஹலோ, தேங்க்யூ ஸோ மச் டி. என்ன ஸ்பெஷலா? தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே ரைட் பண்ணுறேன், அதான் இன்னைக்கு ஸ்பெஷல், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே டி, பாய். அடிக்கடி பெட்ரோல் வேறு எஃப் மோடுக்கு வந்துடுது. எஃப் மோடுக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம பிளாக்வால் ஓடுவாப்பில் அப்படின்னு நம்மளுக்கு சிம்டம்ஸ் காட்டும். இன்னும் 150 கிலோமீட்டர்ஸ் காட்டுக்குள்ளேயே சுத்தம் போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா 8 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வந்து நம்ம மசினக்குடி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகல, லேட்டாகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம மசினக்குடி வரைக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. யானை நண்பர்களோட எச்சம் இருக்குது பாருங்க, சுட இருக்குது. பேராண்மை படம் தான் ஞாபகம் வருதுங்க. ஸோ கீழே இறங்கிட வேணாம். இங்கே பாருங்கள், யானை பார்க்கணும் உட்காந்துருக்காங்க. ஹாய் எலிஃபேண்ட் நண்பா, அவங்கள பார்க்க தான் நான் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்து. கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் கட்டி போட்டு வச்சுருக்காங்க நான் தெரியல. ஒருவேளை கும்கிக்கு பழக்கிறாங்களோ, கும்கி யானையா தெரிலங்க. என்னங்க ஏதோ கொசுங்கிற மாதிரியே வாட வருது, என்னன்னே தெரியலையே. கண்டுபிடிச்சோங்க, ஃப்ரண்ட்டில் போகிற இந்த லாரியோட கிளச் பிளேட் வாடன்னு நினைக்கிறேங்க. நண்பா கிளச் அழுத்தி பிடிச்சே ஓட்டாதீங்க, கிளச் பிளேட்டு ஃபால்ட் ஆகிடும். கீழுமே மானு தாங்க, வேற லெவலாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மான் நண்பர்களாக இருக்காங்க. ஸோ கைஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நிறையா பணம் செலவழிக்கணுங்க, நிறையா உடல் உழைப்பு வேணும், நிறையா கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும். அப்போ தாங்க ஒரு 500 கிலோமீட்டர் உங்களால் ரெகுலர் பேசிஸில் வந்து உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே பாருங்கள் எலிஃபேண்ட் நண்பர் அங்கே ஒருத்தர் இருக்கார். வண்டியை விட்டு மட்டும் இறங்கிட வேணாம், because of Torataram Changa, Abdina, Unupanum Diaje, Angarkar Perni Road Mela Indare Abdina, Namaseto, Tortanare Abdina, Unupanum Diaje. In my travel on the Abdina, Adun Kartakul on the Abdina, the Air Party Ravinge, animals attack Kandipa Erko, Monday Automaton, the Air Singer and Gravana, because of no Monday layer no Abdina, faster move on Aita Pichala Rumba Varta marking Elame Kanji Karake. Tower on the thing, eh? Hey, pura because of Masinakudi area contour on the tower circumo Nanga checkpost, Marchuanglo Mudumalai Pulagal Kapakam Wow, Ungeparanga is then a cornet along Pusar Korogana Kornupola. You taken pairing hourly, eh? So, guys, well, all are burning, Kurungan and different Anakurungarki. Get our broker carry or Kalpana, reach our tower and again. Namla Sabro Kuprangala and I will turn the castle from Kuprangala the Lia Sabroma, La Poma. Where only a resatic Tanga Kuprang and again. Masinakudi on the tongue. As in Allah hotel about Saplan Bata or hotel mail. Alai Kunda, Singara, Maya, Radin, the Palaver, Namal Gondimentary.